வந்திருக்கிற பொண்ணுங்களே அவங்க மட்டும் தான் சார் பூ வச்சிருக்காங்க. இப்போ பிடிச்சிருந்தது பொண்ணையா பூவையா? பூ வைத்திருக்கிற பூவையை. ஓ, ட்ரெஸ்ஸிங் இருக்கு, பிளஸ் அவங்க ஐ நல்லா இருக்கு. ஓகே, ஐஸ் நல்லா இருக்கு, கரெக்டா ஏத்த மாதிரி கரெக்டான ஹீல்ஸ், இயரிங்ஸ், பேங்கிள்ஸ். நீ என்னப்பா ஜூம் பண்ணி கண்ணு ஐ லாஷஸ் இயரிங் ரெட் கலர் நல்லா டெடி பேர் மாதிரி பொதுக்கு பொதுக்குன்னு இருக்க அந்த பொண்ணு. எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபிஃப்த் ஒன். ஸோ எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா அவங்க ரொம்ப ஓவர் மாடர்னாகவும் இல்லை, கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னலாகவும் இல்லை. என்ன அழகா இருக்கு. ஸோ எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா அவங்க ரொம்ப ட்ரெஸ்ஸிங் இருக்கு, பிளஸ் அவங்க ஐ நல்லா இருக்கு. பொறாமைப்படும் பேரழகி யார் இவள்? ஓகே, ஐஸ் நல்லா இருக்கு, ஐலாஷஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க, பிளஸ் ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள். ஹீல்ஸ் போடாம அவங்களுக்கு கரெக்டா ஏத்த மாதிரி கரெக்டான ஹீல்ஸ், இயரிங்ஸ், பேங்கிள்ஸ், ரெண்டு ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க. நம்மகிட்ட பாக்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரை ஒரு பொது பார்வை பாப்போம்ல, அப்படி பார்த்தா யாரு பிடிச்சிருக்கேன்? நீ ஒரு ஆள் தான் பாத்துட்டே நீ உங்களுக்கு வந்ததுல இருந்து. ஓகே, அடுத்த ஆளு பாக்குறீங்க நல்லா டெடி பேர் மாதிரி பொதுக்கு பொதுக்குன்னு இருக்க அந்த பொண்ணு. என்ன பிகரு, என்ன பீசு, இது என்ன ஐஸ், இதெல்லவோ ஐஸ் சார். முதல் வரிசையில தாவணி சார். வணக்கம. இங்க வந்திருக்கிற பொண்ணுங்களே அவங்க மட்டும் தான் சார் பூ வச்சிருக்காங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வந்திருக்க பொண்ணுங்களே அவங்க மட்டும் தான் பூ வச்சிருக்காங்களாம். என்ன சொல்றோம் பாருங்க, அவசரப்பட்டோம். எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு. ஆமா, நீ ஏன் கையை தூக்கிருக்க? பைக்கு போகணும்னே. இந்த பாரு அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு, நீ தூக்குறியா? உங்களுக்கு பிடிச்சது பசங்கல்ல, இந்த ஏழு பேர் இருக்காங்களா இல்ல வெளியே இருக்காங்களா? வெளியில. ஓகே, குட். யாரு? ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர்த். ஃபர்ஸ்ட் ரோல ஃபோர்த். ஓகே, இப்ப பாத்தீங்களா, இந்த தோட்டத்து பூவினாதது ஒரு ஹே தாண்டவா. என்னன்னா, நமக்கு யாரை பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன திருமண எதிர்பார்ப்பு எல்லாம் கிடையாது, அவர்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதா நமக்கு முக்கியம் கிடைச்சில இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, புரிஞ்சுக்கோ மாமா, நீ விரும்புற பொண்ணை விட உன்ன விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஓ, மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா அண்ணா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுது, ஒரு குத்து குத்துனா. சரி பாச கரப்ப, ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம்.